தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வேண்டாம் மோடினு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவர் இரவுகளில் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள். திடீர்னு ஒரு இரவில் தான் ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷரா டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்பை அறிவித்தார். பல ராத்திரி மக்களை ஏடிஎம் வாசலில் நிற்க வச்சார். எவ்வளவு உயிர் வழியாச்சு. அதே மாதிரி ஒரு இரவில் தான் பெரிய பொருளாதார புலி மாதிரி ஜிஎஸ்டி சட்டத்தை அமல்படுத்தி தொழில் முனைவோரையும் மிடில் கிளாஸ் மக்களையும் கொடுமைப்படுத்தினார். எவ்வளோ பேர் கடனால் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. கொரோனா வந்தப்போ என்ன பண்ணார்? ராத்திரி எல்லோரும் மணி அடிங்க, விளக்கு ஏற்றுங்க, கொரோனா போயிடணும். பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினார். இன்னும் நிறைய இருக்கு. அதனால தான் நாம் தொடர்ந்து சொல்கிறோம், பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. பிரதமர் மோடி இரவுகள் அறிவிச்ச அறிவிப்புகள் எல்லாம் மாற்றி இந்தியாவில் விடுதலை ஏற்படுத்தத்தான் இந்தியா கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். அதனால தான் எனது அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவை வந்தப்போ நான் சொன்னேன், ராகுல் அவர்களை வருக, புதிய இந்தியாவுக்கு விடியல் தருகன்னு சொன்னேன். மக்களை சந்தித்து மக்களோட மக்களாக இருந்து அவங்க பிரச்சனைகளை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறோம். தெற்கிலிருந்து நம்ம குரல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக எதிரொலிச்சிருக்கு. அதில் முக்கியமான சிலதை மட்டும் சொல்கிறேன். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய், நீட் தேர்வு ரத்து, ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பை 50%லிருந்து உயர்த்த சட்ட திருத்தம், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்கு நிரப்ப நடவடிக்கை, எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்வு. பாஜகவோட ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை. இதோடு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சில முக்கிய அறிவிப்புகளையும் தலைப்புச் செய்தியாக சொல்கிறேன். சென்னையில் 3வது ரயில் முனையம், கோயம்பேடு முதல் 50 தொழிற்பேட்டை வரை விரைவில் மெட்ரோ ரயில், விம்கோ நகரிலிருந்து 800 வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்பு, வடக்கிலிருந்து வரும் ரயில்கள் விம்கோ நகரில் நின்று செல்ல நடவடிக்கை, வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு பக்கமாக செல்ல சுரங்க நடைபாதை, மணலியில் இஎஸ்சி மருத்துவமனை, செங்குன்றத்தை ஒட்டி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க உயர்மட்ட மேம்பாலங்கள், பழவேற்காடு முதல் கடப்பாக்கம் இடையே மேம்பாலம் அமைத்து புதிய சாலை. இது மட்டுமல்ல, பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்கப்படும், மாணவர்களின் கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், சிறுபான்மையினர் விரோத சட்டங்கள் ரத்து,
விவசாய கடன்கள் ரத்து, தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை முற்றிலுமாக அகற்றப்படும், 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 150 நாட்களாக உயர்வு, நாளொன்றுக்கு 400 ரூபாய் ஊதியம், வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத போது விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், மாணவர்களுக்கு ரயிலில் மீண்டும் கட்டண சலுகை, நாடாளுமன்ற உறுப்பினர் அடங்கிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு, மீனவ மக்கள் நிறைந்த பகுதி இது, அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருப்பது உலர்மீன் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை, தேசிய மீனவ நல ஆணையம் அமைக்கப்படும், மீன்பிடி தடை காலங்களில் மாற்று பொருளாதார வேலைவாய்ப்புகள் உருவாக்க, மீன்கள் பதப்படுத்துதல், மீன் வளர்ப்பு, சந்தைப்படுத்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தலோட ஈரோன்னா, பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன். பாஜகவோட தேர்தல் அறிக்கை வில்லன்னு ஏன் சொல்றேன்னா, மத அடிப்படையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம். மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல, ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கையாக இருக்கு. 1 ரூபாயில் சானிடரி நாப்கின் வழங்க போறோம்னு 2019 தேர்தல் அறிக்கையில் சொன்னதை மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையிலே நாப்கினுக்கு ஜிஎஸ்டி போட்டது தான் பாஜக ஆட்சி. அந்த வரியை நீக்க நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் தான் குரல் கொடுத்தாங்க, போராடினாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கும் விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் போராடிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்களா? இல்லையே. விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவோம்னு சொன்னாங்க, அதை முதல்ல செஞ்சாங்களா? இல்லை.